அன்றும் இன்றும் என்றும் அன்புடன் உங்கள் கோதண்டன். இன்னைக்கு நம்ம ஷோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட எல்லாருமே வந்து மெசேஜ் மூலமா எனக்கு தகவல் கொடுத்துருந்தீங்க. அது மாதிரி சொல்லணும்னா சங்கர் குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க, சாரி அது மெசேஜ் கிடையாதுங்க, குட் மார்னிங் அவர் சொல்லியிருக்காரு. குட் மார்னிங் சங்கர், ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்கண்ணே. அது என்னென்னா நம்மளால் முடிஞ்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இதில் சுந்தர் சுந்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஃபேஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான கூடுதல் தகவல்கள், அதாவது நியூஸ் மாதிரி நான் சொல்கிறது நினைக்காதீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நல்லா அரைச்சி இருக்கிற அதில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா, இதன்னு எதைன்னா நீங்கள் சோடா மாவு, சோடா மாவு நல்லா கலந்துக்கிட்டு அந்த சோடா மாவோட அதையும் நல்லா இட்லி சாஃப்டாக இருக்க சோடா மாவு, நீங்கள் சாஃப்டாக ஃபேஸ் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா சாஃப்டாகவே வச்சுக்கணும். அதுதான் எப்போ அப்பப்போ முகத்தை கழுவிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் முகத்தை ஒருவேளை கழுவாமல் இருந்தீங்கன்னா சில டைம் ஹார்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு மாதிரினால நீங்கள் அது சாஃப்டாக வச்சுக்கோங்க. சாஃப்டாக வச்சுக்கிறது தான் எல்லாருக்குமே அழகாக இருக்கும், பூ மாதிரி முகத்தை வச்சுக்கணும்னு வாங்களே அது மாதிரி. அடுத்ததாக எனக்கு முடி கொட்டுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸு சொல்கிறீங்கன்னா, பாதாம் பால், பாதாம் மில்க், பாதாம் கீர், இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் நல்லா காசை வச்சு ஆற வச்சு அதையே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலர் வரும், அந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்து தலைமுடியில் இதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா அது வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட். அது மூணுத்தையும் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேர், வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய முடி வருது இல்லையா, அது வந்து அதுக்கு பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் பாலுன்ற ஒரு போட்டிருக்கார், பால் கெட்டு போகுது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. பால் கெடாமல் இருக்கணும்னா சக்கரை போட்டு காசி வச்சுருங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, பால் கெடவே கெடாது. அது வந்து ஒரு உங்களுக்கு கூடுதல் ஒரு தகவல். ஷூட் போயிருக்கு, நீங்கள் பாட்டு வெளியே போங்க, வெளியே வருங்க, வெளியே இருங்க, முடிச்சு தான் பின்னாடி எல்லாம் பச்சை தெரியுது. குழந்தை வளர்ப்பு வரும்போது அதை போடுவேன், குழந்தை போட்டுருவீங்க. ஆமாம், பொது அறிவு வரும்போது அதை போடுவேன், நீங்கள் போங்க நான் அப்புறம் இல்லை ரைட்டு பால் இது. அதுக்கு முன்னாடி இனிமே இந்த பாதாம் கதாம அப்புறம் இந்த பாதாம் வந்தாலும் காசை வைக்கணும், என்ன காசு எவ்வளோ காசு வைக்கணும், ஏதோ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா காசை வைங்களேன், அது செய்யுங்க, செஞ்சு பாருங்க நல்லா வரும். சரி சரி விடுங்க. பால் 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 இப்போ லாஸ்ட் என்னது சொன்னீங்க, வெளியே தான் நின்றுதான் அது கண்ணாடி ஒரு முன்னாடி என்ன பால் பாலுன்னா என்ன பாலுனா நீங்க என்ன இப்ப ஏதோ சொன்னீங்களா லாஸ்டா பாலை பத்தி சொன்னீங்களா, அதுதாங்க அது பண்ணி பாருங்க, நீங்க போய் நீங்க மொபைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இல்ல இல்ல இது பார்த்து தான் சொல்லணுமா, சொல்லுங்க. பால் கெட்டு போறது அவங்க பேர் படிக்கிறங்க, இதுல பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க இப்ப சொன்னீங்களா பால் கெட்டு போகாம இருக்கு, பாருங்க பாருங்க இதுல தான் பார்க்கதா, இதுல நானு மெமரிக்காக வைக்கிறது. சக்கரை போட்டு காசு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்கள் நீங்கள் போங்க ரெக்கார்டிங் போய் ரெக்கார்டிங். சரி 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 ஓகே ஓகே. பால் கெட்டு போகாமல் இருக்குது, சக்கரை போட்டு காய்ச்சி வச்சா கெட்டு போகாதுன்ற கெட்டு போகாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு இதுக்கு நாங்கள் இல்லை கேட்குறேங்க, சொல்லுங்க. ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்காங்களா? சரி, குழந்தைக்கெல்லாம் பால் கொடுத்துருக்கீங்களா? பால் பாட்டிலில் ஊற்றி பால் காய்ச்சி இப்போ கொடுத்துருக்கீங்களா? காலையில் பாலை ஊற்றுறீங்க, அதில் சக்கரை போடுறீங்க, மூடி கொடுக்குறீங்க, பாதி பால் இருக்குது, மதியம் அதே கொடுப்பீங்களா? ஏன் புளிக்கும் புளிக்குமா? இப்போ கெட்டு போகாமல் இருக்கீங்களே, அப்போ புளிச்சா என்ன? பால் புளிக்குங்க, கெட்டு போகாதுங்க. ஆனால் இல்லை இல்லை, பால் கெட்டு போகிறதுன்னா என்ன அதை சொல்லுங்கள் நீங்கள். பால் கெட்டு போகுதுங்க, பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இதில்? ஏங்க ஒரு காமனுங்க, பால் கெட்டு போகிறதுனா என்ன? கெட்டு போகிறது ஊசி போயிடுமா? ஊசி போகாதுல்ல, பால் கெட்டு இருங்க, பால் கெட்டு போகிறதுனா திரிஞ்சு போகிறது, திரிஞ்சு போகிறது, திரிஞ்சு போகிறது, திரிஞ்சு போகிறதுனா என்ன? திரிஞ்சு போகிறதுனா கெட்டு போகிறது. பால் காய்ச்சும் போது மேலே ஏடு இருக்கும், அது வந்து நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. பால் திரிஞ்சு போகிறதுனா எல்லாமே கட்டி கட்டியே திரு திரியாங்க, லைட்டாக கொதிக்கும் போது ஏடு வந்தால் நல்ல பால், அது நிறைய ஏடு. அவன் கேட்டது பால் கெட்டு போகாமல் இருக்குது, நீங்கள் சொன்னது சக்கரை போட்டு வைக்க சொன்னது என்ன? இப்போ இது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இல்லை இல்லை எதையுமே ஓப்பன் பண்ண, நான் என்ன கேட்குறேன், உங்கள் உங்கள்ட்ட பார்த்துந்தாங்க இருக்கேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் இல்லை இது தேவையில்லை,
அப்படியே ஒரு ரோல் பண்ணிக்க நான் அப்புறம் மறந்துடுவேன். ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரே செகண்ட் தள்ளி. இப்போ வந்து நம்ம வந்து பால் திரிஞ்சு போகிறது அப்படின்றது என்னென்னா, பால் கெட்டு போச்சுன்னா திரிஞ்சு போகும், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. பால் காசும் போது லைட்டாக ஏடு மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது திரி திரியாக வந்தால் திரிஞ்சு போச்சு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓகே கட் பண்ணிக்கிது. ஓகே, இப்போ நான் சொன்னதே வாங்கி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டீங்களா? நல்ல விஷயம் யார் சொன்னாங்க? நம்ம சொல்ல நல்ல விஷயம் எவன் சொன்னது? நான் சொன்னது கூட தப்பாக இருக்கலாம், அது கரெக்டான ஆன் பண்ணிக்க தப்புன்னு சொல்லுவியா? யோ நே, நீ நினச்சிங்கிற திரிஞ்சு போவாதாப்போ, திரிஞ்சு போவியா? அதை விட்டு நீ காதில் கேட்கறதெல்லாம் கப்பா கப்பால்னு சொல்லிங்கிறிய. எது கரெக்டு எது தப்பு எது ரைட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டியா? உந்த பார்த்துருந்தாங்கிறேன் நான். நீ என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் உன்னை நம்பி பல பேர் கெட்டு போயிருக்கான், பல விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கு. அதை விட்டு நான் இப்போ வேணா மொதல் நாள் பார்த்தேன் உந்த, நீ என்ன பண்ண நைட்டு படுக்கும்போது பாலை குடிச்சுட்டு படுங்கன்னு சொன்னேன். சொன்னேன் சரின்னு பால் குடிச்சுட்டு பத்தேன். நல்லதுன்னு நல்லது தான். ரெண்டாம் நாள் சொல்கிறேன் வெறும் பாலாக குடிக்காதீங்க, அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு குடின்னு சொன்னியா? சொன்னேன் சரி தான், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அன்னி குடித்தேன். அடுத்த நாள் பார்க்குறேன் மஞ்சத்தூளோட நாலு மிளகை போட்டு தட்டி குடிங்க, அப்போ தான் சளி போகுன்னேன். சளியே இல்லாத நான் சரி நீ மஞ்சள் மிளகா இது அந்த மிளகு போட சொன்னு அதையும் போட்டு குடித்தேன். சரி இது தான் ரெகுலராக குடிக்கணும்னு பார்த்தேன். நாலாம் நாள் நீ தான் சொன்னேன் தொடர்ந்து பாலாக குடிக்காதீங்க கோழை ஆயிரும், அதனால் டீ போட்டு குடிங்க அப்படின்னேன். சரி தான், டீ தான் போடணும் போலவும் டீ போட்டு குடித்தேன். அடுத்த நாள் சொல்கிறேன் டீயாக கூட ஏலக்காய் போட்டு குடின்னேன். சரி பரவாயில்ல, இதுவாது ஏலக்காய் போட்டு குடிக்காம ஏலக்காய் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஆன்மத்தன்மை குறைஞ்சிடணும். அது எங்கே படித்தோ தெரில. சரின்னு ஏலக்காவை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ அந்த இது ஒன்று பச்சை கலரில் ஒன்று போட சொன்னியா, அதுக்கு நம்ம பேர் சொன்னியா, சரி அதையும் ஒன்று வேணாம் விட்டுரு சரின்னு அதையும் குடித்தேன். அப்புறம் ரொம்ப டீ குடித்தா பித்தமாயிரம், டீயே குடிக்காத காப்பி குடினேன். சரி அதுவும் நீ தான் சொன்னேன் சரின்னு காப்பியாக போட்டு குடித்தேன். நீ நார்மல் காப்பி குடிக்காத நேராக போய் காப்பி கொட்டையை வாங்கின்னு வந்து அரைச்சி குடி, இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இருக்குண்ணே. சரிதான், ஏயா ஒரு பால் காப்பி டீக்கே நீ இவ்வளோ சொல்கிறியே, நீ இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கியா? இந்த அழகு குறிப்பு சொல்கிற, சாப்பிட்ற விஷயம் சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாட்டர் சொல்கிற, மயக்கமாக இருந்தால் இதை சாப்பிடும், இதெல்லாம் நீ எங்கே பார்க்குற? என்னத்தை நீயா யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா, இல்லை எவனா யூஸ் பண்ணவனை பார்த்துருக்கியா, இல்லை யூஸ் பண்ணி என்ன ரியாக்ட் வந்திருக்குன்னு பார்த்துருக்கியா? நிறைய எனக்கு தெரியுங்க, சின்ன வயசுலேருந்து அதில் ஆர்வம் எனக்கு. என்ன தெரியும், மஞ்சள் பால் குடித்தா மஞ்சத்தூள் போட்டு பால் குடித்தா நல்லதுங்க ஒத்துக்கிறேன், ஆனால் அதை எப்படி குடிக்கணும், அது எப்படி காய்ச்சி எவ்வளோ நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் லிமிட்டாக குடிக்கணும், அதெல்லாம் வந்து ஒரு சித்த டாக்டருக்கோ இல்லை மருத்துவம் படித்தவங்களுக்கோ தெரியும். நீ எதையாவது ஒன்று டப்புன்னு தட்டுறது தரதை தர, இப்படி தந்துட்டு ஆ என்ன கேளுங்க, முதுகு வலியா ஒரு நிமிஷம் ஆ அந்த இலையை வாங்கி முது நடு முதுகில் நல்லா தடவிங்க. அது ஏன் இது என்ன இலை, அந்த இலை எங்கே கிடைக்கும், உண்மையாக அந்த இலைக்கு மருத்துவம் இருக்கா, முடக்கத்தான் கிரன் இருக்குது தெரியுமா உனக்கு? அந்த முது முதுவா? நீங்கள் இல்லை இல்லை, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா சொல்கிறீங்க. கொஞ்சம் நிமிஷம் நம்முடைய முதுகு வலி போயிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணி சொல்லு, கட் பண்ணி கட் பண்ணி. ஏன்டா உனலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, ஏன்டா உனக்கு முதுகு வலி வந்தால் உனக்கு தானே தடவணும், அடுத்தவனுக்கு தடவுனா எங்கன்னா போகமாடா நீங்கள் தான். ஏன்டா நான் சொன்னால் என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, ஒரு யூடியூப் நீ பாட்டுன்னு ஆரம்பிச்சிடுறேன், வாயில் வந்ததை சொல்கிற, படிக்கிறத சொல்கிற, பேசுகிறத சொல்கிற, கேட்குறத சொல்கிற, இதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் கட்டுப்பாடாக இல்லையா? நீ சொல்கிற பலனுள்ள தகவலாக இருந்தால் உண்மையிலே பலனாக இருக்கான்னு சொல், இல்லைன்னா வாயை மூடிக்க. அப்படியும் இல்லையா ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது கருத்து சொல்லிட்டு போ. எவனா பார்த்தா பார்க்குறான் பார்க்கலாம் போகிறான், அது தப்பு கிடையாது. நீ எப்பா நீங்கள் வந்து தினமும் ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிங்க சொல்லித்தோல, அது கருத்து தானே, அதை உன்னை எவனும் எதிர்க்க மாட்டான். இல்லை ஓட நம்ப மாட்டேன். அப்போ நல்லதை சொல்லுமா, இது கண்டதை சொன்னால் நம்புகிறாங்க. உங்களுக்கு ரீடிங் வரணுன்றதுனால நிறைய வியூஸ் வரணுன்றதுனால கண்ணாப்பண்ணான்னு சொல்லி அடுத்து உனக்கு எடுக்காதாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் இல்லைடா டேய், வாயெல்லாம் ஒச்சிடும். பொது அறிவுங்க, பொது அறிவு, குழந்தை வளர்ப்பு, மருத்துவம். காரல் மார்க்ஸ் யாரும் தெரியுமா? காரல் மார்க்ஸ் யாரும் தெரியுமா? டெலிஃபோன் கண்டுபிடிச்சி யாரும் தெரியுமா? ஏ இரா டெலிஃபோன் கண்டுபிடிச்சி யாரும் தெரியுமா? அந்த லைட்டை கண்டுபிடிச்சி தெரியுமா? கரண்ட் நம்ம 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 அதெல்லாம் சொல்ல, நம்ம தமிழ்நாட்டு இரு இரு நம்ம தமிழ்நாட்டு கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? கரண்ட் கிலோவில் வருதா மெகாவில் வருதா இதெல்லாம் அந்த அளவுலாம் தெரியுமா உனக்கு? ஒரு ஏக்கர் எவ்வளோ தெரியுமா? ஒரு கிரவுண்ட் எவ்வளோ சென்ட் எவ்வளோ இதுன்னு தெரியுமா? சென்ட் கரண்ட் ஒரு ஏக்கரா? யோ கரண்ட்டை விட்டேன், அடுத்து கேட்குறேம்மா நான்.
அளவு ஒரு ஏக்கரோட அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு கிரவுண்டோட அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு சென்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? ஒரு கிரவுண்ட் பாருங்க, நீங்க சிட்டி கிரவுண்ட் பாருங்க பெருசுங்க. அந்த கிரவுண்ட் வேற, எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி. நீங்க ஆஸ்திரேலியா கிரவுண்ட் பெருசுங்களா? கிரவுண்ட் சின்னது, சேப்பா கிரவுண்டே சின்னதா இருந்தது, அப்பதான் கிரவுண்ட் பெருசாங்க. நாங்க ஆங்காமடையா கிரிக்கெட் கிரவுண்ட் சொல்லையா? நான் நார்மலா ஒரு கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட் அது இல்ல, அதுதான் சொல்றேன். டென்னிஸ் அதுதான் சொல்கிறேன். எந்த மெசேஜ்னு பார்க்கறது இல்லை, எதை சொல்கிறான்னு கேட்கறது இல்லை, இஷ்டத்துக்கும் சொல்கிறது. ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. இதில் பொது அறிவு நீ எங்கே கொடுக்க போகிற, மக்களுக்கு என்ன பலனுள்ள தர போகிற, ஒன்றுமே கிடையாது. ஒன்று செய், ஒன்று மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் சொல்லு. நான் சொல்கிறது இதெல்லாம் பிரச்சனைடா, பிரச்சனை. எப்படிங்க பிரச்சனைன்றீங்க? வாங்கினோட 10 லிட்டர் பால் வாங்கினோட சக்கரை போட்டு காய்ச்சி வச்சு எத்தனை நாள் யூஸ் பண்ணுவான்? வீட்டில் எதாவது ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீ கேட்கலாம், புத்திசாலித்தனம் தான் ரெண்டு பேருக்கு ஏன்டா 10 லிட்டர் வாங்கினா கேட்கலாம், கேட்கலாம். ஆனால் கேட்கலையே என்ன என்ன அது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பண்ணுறது ஒன்று என்டர்டைன்மெண்டாக பண்ணி தொலைச்சிரு, இல்லை கருத்தை தொலைச்சிரு. இந்த லொட்டு லொசுக்கெல்லாம் சொல்லாத, இதை பார்த்துட்டு புரியுதா? என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணால் பார்ப்பீங்க நீங்கள்லாம்? ஓ, எங்கிட்டே கேட்குறே நீ. இல்லை என்டர்டைன்மெண்ட் என்ன மாதிரி பண்ணால் பார்ப்பீங்க? நீ என்ன மாதிரி பண்ணுவேன் அது தெரில, தெரிலல்ல. அப்போ கிளம்பு. இல்லைங்க யோ போயா, யூடியூப்பில் விஷயம் சொல்கிறீங்களா? நல்லதாக சொல்லுங்கள், அந்த நல்லது சரியானதான்னு சொல்லுங்கள். ஒரு குழந்தை காணாமல் போச்சியா 7 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னி வரைக்கும் அது சுத்தின்னு கிடக்குது. இந்த குழந்தை வந்துருச்சு, அந்த மெசேஜே ஃபார்வர்ட் பண்றான். இது மாதிரி தான் நிறைய பேர் இந்த ஊர் உலகத்தில் இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், எந்த ஒரு விஷயமும் ஒரு நிமிஷங்க, நான் தப்பு பண்ணலாம், ஒருவேளை நான் தப்பு பண்றேன், சரிங்க, தப்பு பண்றேங்க, உங்க கேட்ட மன்னிப்பு கேடுறேன். நான் ஒருத்தனை பாக்குறேன்ல, அவன் கரெக்டா தானே போட்டிருப்பான். அவன் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எதையுமே ப்ரூவ் பண்றது இல்ல, காதுல கேட்க வேண்டிய அந்த பாரு, அது உண்மைதானு பாரு, அதுக்கப்புறம் செய். என்னமோ மூஞ்சில போட்டு சொன்னிய, ஏதோ பவுடர் விடுறேன்னு, அது போட்டு தோல் சுருங்க என்ன பண்ணுவேன்? உன்னோட அழகு குறிப்பில் ஒன்று கேட்டு எங்கள் அக்கா பண்ணி மூஞ்சே சுருங்கி போச்சு, தெரியுமா உனக்கு? அது எந்த அந்த வெற்றி என் ஏய், தப்பு பண்ணால் உந்து இல்லை, நல்லது பண்ணால் நான் தான் பண்ணேன். இல்லைங்க, நான் தான் சொல்லி பயமுடு. ஏய் சேப்பால, கேமரா ரோலிங்கில் இருக்கா? கட் பண்ணிட்டு கிளம்புங்க. ஹாய், வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும், முல்லை மற்றும் கோதண்டன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வார வாரம் நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்னால இப்போ எப்படி பண்ணலாம், இன்னும் இது எப்படி பண்ணால் பெட்டராக வரும், இல்லை எப்படி பண்ணால் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்களா, அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து உங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.